என்ன, இனி வருகிற காலங்களில் உலகமெல்லாம் ஒன்றிணைக்கப்படும், உலகமெல்லாம் கண்காணிக்கப்படும், கர்த்தருக்கு விரோதமாக அங்கே வாழ்ந்த அநேக ஜனங்கள் கைவிடப்பட்ட நிலையிலே இந்த அந்திக்கிறிஸ்துவின் ஆட்சிக்கு உட்புகுத்தப்படுவார்கள். அவர்கள் ஒரு அடிமை போல நடத்தப்படுவார்கள். ஒவ்வொரு மனிதருடைய நடவடிக்கையும் கண்காணிக்கப்படும். இனி வருகிற காலங்களில் மனிதர்கள் எல்லாம் பயத்தோடும் நடுக்கத்தோடும் அந்திக்கிறிஸ்துவை சேவிக்க வேண்டிய ஒரு பயங்கரமான காலகட்டத்துக்குள்ளே கடந்து போக போறாங்க. முத்திரை வாங்க மாட்டேன் என்று நீங்கள் ஒருவேளை மறுதளித்தால் அது உடனே டிவியில பார்த்துருவாங்க. நீங்கள் தேவனுடைய புஸ்தகத்தை பைபிளை ரகசியமாய் ஒளித்து வைத்துக் கொண்டு படித்தால் உங்களுடைய நிகழ்ச்சிகள் கண்காணிக்கப்பட்டு விடும். நீங்கள் அவருடைய பார்வையிலிருந்து தப்பவே முடியாது. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள இன்றைக்கு நீங்கள் விழித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை இப்படிப்பட்ட கோபாக்கினை நாளிலிருந்து காத்துக் கொள்வதற்காக ரகசிய வருகையாய் இந்த பூமியில இறங்கி வருகிறார். அப்பொழுது ஆயத்தமாய் காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளை உயிரோடு அவர் அழைத்துக் கொண்டு போய்விடுவார் என்று வேதம் சொல்லுது. அவர்கள் அழைத்துக் கொண்டு போன பின்பு அந்திக்கிறிஸ்து என்ற பிசாசு இந்த உலகம் முழுவதையும் ஒரே குடையின் கீழ் கட்டி ஆளுவான் என்று நான் அல்ல, அனுமானமாய் அல்ல, அரசியல்வாதிகள் அல்ல, அல்லது அரசியல் நிபுணர்கள் அல்ல, வேத வசனத்தில் கர்த்தராகிய தேவன் சொல்லி இருக்கிறார், வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வாயின் வார்த்தை ஒரு கால ஒழிந்து போகாது என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. வேதத்தில் எழுதினால் எழுதினதே அது நடந்தே தீரும் என்றும் வேதம் சொல்லுது. அதிலே கர்த்தருடைய ஜனங்கள் தப்பித்துக் கொள்வதற்கு இப்போ வழி வைக்கப்பட்டிருக்கிறது. இருக்கக்கூடிய கொஞ்ச காலகட்டத்தில் இனி எப்பவோ வருமென்று நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்க கூடாது. ஃபைபர் ஆப்டிக்ஸ் முறை வந்துவிட்டது, ஜனங்களை கண்காணிக்கக்கூடிய டெக்னாலஜி வந்துவிட்டது, வீடுகள் தோறும் செல்போன்கள் வந்துவிட்டது, வீடுகள் தோறும் இன்டர்நெட்டுகள் வந்துவிட்டது. ஜனங்கள் ஒருவரோடு ஒருவர் ஃபைபர் ஆப்டிக்ஸ் என்கிற முறையிலே இணைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அறிந்தோ அறியாமலோ இந்த டெக்னாலஜிக்கு உட்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். பிரசங்கியாளர்களாகிய நாங்களும் தப்பவில்லை, விசுவாசிகளாகி நீங்களும் தப்பல. நாம் எல்லாம் செல்போன் தொடர்பின் மூலம் ஒருவரோடு ஒருவர் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த தொகுப்பை அப்படியே கொண்டு வந்து கவர்மெண்டோடு இணைப்பதற்கு தான் அந்திக்கிறிஸ்து இப்பொழுதே கிரியை செய்து கொண்டிருக்கிறான். கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். ஆண்டவராக இயேசு சீக்கிரம் வருகிறார். மாரநாதா, கர்த்தராகிய தேவனே வாரும். நாம் எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோம். ஒரே ஒரு வழி இருக்கு, அந்த எதிர்காலம் வருவதற்கு முன்னால, கொடிய காலம் வருவதற்கு முன்னால நீ ஆயத்தமாய் இருந்தால் கர்த்தருனை காத்துக் கொள்வார். வேதத்துல ஒரு வசனத்தை மாத்திரம் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் அப்படியே நடக்கும். மனிதர்கள் விற்பதும் கொள்வதும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் வெள்ளம் தங்களை வாரி கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். ஆனா உணர்வுள்ள ஒரு சின்ன கூட்டம் உயிரோட காக்கப்பட்டாங்க. இதைத்தான் அந்த வசனம் சொல்லுது நமக்கு. அதே போல இந்த கொடிய ராக்காலம் வரும்போது, அந்திக்கிறிஸ்துவின் ஆளுமை வரும்போது, அந்திக்கிறிஸ்துவின் நாட்கள் வரும் பொழுது, உலகம் இணைக்கப்பட போகும் பொழுது, உலகத்துடைய காரியங்கள் கடந்து வரும் பொழுது, பிசாசு இந்த உலகத்தின் நிரப்ப தலைப்படும் பொழுது, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அந்த கூட்டத்தில் இருக்க விட மாட்டார். அவர் எல்லாரையும் உயிரோடு எடுத்துக்கொண்டு போயிடுவார். வேதத்தில் சொல்லுகிறார், அந்த நாளில் கடைசிய காலம் ஒலிக்கும், அப்பொழுது வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், மத்திய வானத்திலே கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவான்களோட தோன்றுவார், அப்பொழுது உயிருள்ளவர்களாகிய நாமும் புறப்பட்டு அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுவோம். மாரநாதா, ஆண்டவராகிய கர்த்தாவே சீக்கிரம் வாரும் என்று சொல்லுவோம். சபை விழித்திருந்தால், ஜனங்கள் விழித்திருந்தால், வருகிற இயேசு வரும் கோபத்தில் தப்பித்துக் கொள்ள உனக்கு வகை செய்வார். மாரநாதா, ஹல்லேலூயா, ஆண்டவராகிய கர்த்தாவே சீக்கிரம் வாரும் என்போம். ஆவியும் மனவாட்டியும் ஆமேன் என்பார்களாக என்று வேதம் சொல்லுது. கர்த்தர் வருகிறார். கர்த்தர் வரும் அந்த நாளில் பறக்க நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீங்களா? கர்த்தர் வரும் அந்த நாளில் கைவிடப்பட்டு விட்டால் வருகிற 7 வருட கொடிய ஆட்சி காலத்திலே நீங்கள் கண்காணிக்கப்பட வேண்டும். உங்கள் நடவடிக்கைகள் கண்காணிக்கப்படும். நீங்கள் ஜெபிக்க முடியாது, வேதத்தை வாசிக்க முடியாது, கர்த்தருக்கென்று காரியங்களை செய்ய முடியாது, முத்திரை அணிந்து கொள்ள வேண்டும், தன்னை வணங்காதவர்களே அது கொடுஞ்செயலாய் துன்புறுத்துகிற கொடிய காலத்துக்குள்ளே கடந்து வர வேண்டும். வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள இப்பொழுது கர்த்தர் வகை வைத்திருக்கிறார். நீங்கள் சந்திக்கப்பட வேண்டும், நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், நீங்கள் காத்திருக்க வேண்டும். கர்த்தர் வரும் அந்த நாளில் விழிப்புள்ளவர்களாய் காத்திருக்கிறவர்கள் கடந்து போவாங்க. பிரியமானவர்களே, உங்கள் நேரத்தை நீங்கள் இழந்து போகாதீங்க. உங்களது விலையேற பெற்ற பொன்னான நேரம் நீங்கள் ஆயத்தப்படுவதற்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை பொருள் சம்பாதிக்கிறதுலையும் அல்லது வீணான உலக காரியத்தில் நேரத்தை இழந்து கைவிடப்பட்டால் இந்த ஃபைபர் ஆப்டிக்ஸ் என்கிற கொடிய அரக்கனுடைய கைகளில் நீங்கள் சிக்க வேண்டியிருக்கும். அவர்கள் படைக்க போகிற மிருகத்தின் சத்துவத்துக்குள்ளே, சத்துவம் நிறைந்த வாயின் பற்களுக்குள்ளே நீங்கள் சிக்கிக்கொள்ள வேண்டியிருக்கும். தப்பித்துக் கொள்ள வழியே இல்லை. அது என்றோ நடக்க போறதில்ல. இன்றே நம்முடைய கைகளுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. இன்றே செல்போன்கள் கடந்து வர ஆரம்பிச்சிருச்சு. டெலிவிஷன்கள் கடந்து வர ஆரம்பிச்சிருச்சு. கேட்கறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன்.
ஏசு சீக்கிரம் வருகிறார், ஏசு சீக்கிரம் வருகிறார். மனவாட்டியே விழித்துக்கொள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். மனவாட்டியே விழித்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது. காலத்தின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறோம். கர்த்தரிடத்திலே கதறுங்க, கர்த்தரிடத்திலே கதறுங்க. ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துங்க. நான் ஜெபத்திலே குறைவுள்ளவனாய் இருக்கிறேனே, வாசிக்கிறதிலே குறைவுள்ளவனாய் இருக்கிறேனே. வருகிற பொல்லாத நாட்களிலே கைவிடப்பட்டு விட்டால் ஆண்டவரே நான் அபிஷேகம் பெறாதவனாய் இருக்கிறேனே, பரிசுத்த ஆவியிலே முத்திரையிடப்படாதவனாய் இருக்கிறேனே. நீர் வரும்பொழுது என்னை அழைத்துக் கொண்டு போக வேண்டுமே, நீர் வரும்பொழுது என்னை எடுத்துக்கொண்டு போக வேண்டுமே. ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துங்க. நான் இன்னும் வீணான காரியங்களை சிக்கிக் கொண்டிருக்கிறேனே, வீணான பாவத்திலே சிக்கிக் கொண்டிருக்கிறேனே, வீணான விஷயங்களிலே நேரத்தை செலவழிக்கிறேனே. ஆண்டவரே உம்முடைய வருகை விளிம்பிலே நாங்கள் இருக்கிறோம் என்கிறதை உணர்கிறோம். இன்றைக்கு என்னை தகுதிப்படுத்துங்க. நான் ஜெபிக்கணும், நான் துதிக்கணும், நான் உம்மை நினைக்கணும், நான் ஆயத்தப்படணும். கர்த்தாவே கிரியை செய்யும், கர்த்தாவே கிரியை செய்யும், கர்த்தாவே கிரியை செய்யும். கர்த்தருடைய வருகை சமீபம். கேட்கிற காதுடன் கேட்க கடவன். வீணான வார்த்தைகளினால் உங்கள் விசுவாசத்தை இழந்து போகாதீங்க. தேங்க்யூ ஜீஸ், தேங்க்யூ ஜீஸ். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும் பிதாவே, ஆமென்.